இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். சிவபெருமான் செய்த 64 திருவிளையாடல்களையும் பற்றி நிறைய விரிவாக சொல்கின்றன. 64 திருவிளையாடல்களுக்கும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கு ஒரு படலம் என்கிற வகையில் இந்த நூல் அமைந்திருக்கிறது. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். ஒழுக்கமான வாழ்க்கையை யார் ஒருவர் வாழ்கிறார்களோ, ஒழுக்கத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ, அவர்கள் வாழ்வு உயரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதுதான் ராமரினுடைய வாழ்க்கை நமக்கு காட்டக்கூடியது. சித்தர்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். தமிழகத்தில் எண்ணற்ற சாதாரணமான கிராமங்களில் கூட இந்த யோகிராம் சுரத்குமாருடைய ஒரு திருவடிவத்தை வைத்து அந்த மகானை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகானை ஒரு ஆத்மார்த்த குருவாக நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன்.